எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிகி தமிழா. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட மோட்ரோலா ஒன் ஃபியூஷன் பிளஸ் இருக்கு, அதே சமயத்துல போக்கோ X2 வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல் கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து ரெண்டு சூப்பரான கிவ்வே வந்து போயிட்டு இருக்கு. ஒரு கிவ்வே வந்து நம்ம 5 நோக்கியா போன் வந்து தந்துட்டு இருக்கோம். ரெண்டாவது கிவ்வே வந்து இந்த மோட்டோ ஃபியூஷன் பிளஸ் வந்து கிவ்வே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டு கிவ்வே லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து தரேன். அதே சமயத்துல மேல வந்து கார்டும் தரேன். ஸோ கண்டிப்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ரிவ்யூ வந்து எந்த பிராண்டும் ஸ்பான்சர் பண்ணல. போக்கோ X2 பாத்தீங்கன்னா நான் வந்து பிளிப்கார்ட்ல வாங்கின ஒரு ரீட்டைல் யூனிட் தான். அதே சமயத்துல மோட்டோலாவும் பாத்தீங்கன்னா நான் வந்து பிளிப்கார்ட்ல வாங்கின ஒரு ரீட்டைல் யூனிட் தான். ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில் குவாலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு போன்ஸுமே சூப்பர் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். போக்கோல வந்து நமக்கு கிளாஸ் பில் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல வந்து மோட்டோல வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பில் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஃபோன்ஸோட பில் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஆனால் எது வந்து ப்ரீமியமான பில் குவாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக்கோவோட ஃபோன் பில் குவாலிட்டி வந்து ப்ரீமியமான பில் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். மோட்டோரோல வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் சீப்பாக வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஹேண்டில். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட். ஸோ வெயிட்டை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ வந்து 208 கிராம், மோட்டோ வந்து நமக்கு 210 கிராம். தியரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டோவில் 2 கிராம் தான் போக்கோட அதிகம். ஆனால் நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணும்போது போக்கோ வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து மோட்டோ வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து தெரியுது. ஸோ கேஸ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வந்து தெரியுது. ஸோ இதில் வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. அந்த காரணமாக கண்டிப்பாக ஃபோன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா லுக்ஸ். ஸோ லுக்ஸை பொறுத்தவரைக்கும் லுக்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ லுக்ஸ் வந்து நான் டிசைட் பண்ணுவதா நீங்களே வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து போக்கோ டிசைனும் பிடிச்சிருக்கு. அதே சமயத்தில் மோட்டோல டிசைன் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ மோட்டோல பார்த்தா நமக்கு வந்து ஒரு மாதிரி லோக்கியாக இருக்குது. போக்கோ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த இலூஷன் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா லுக்ஸ் வந்து ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து நான் ட்ரா அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து எந்த ஃபோனோட லுக்கு பிடிச்சிருக்கோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோனும் சூப்பர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போக்கோ டிஸ்பிளேவை பற்றி பேசலாம். போக்கோ டிஸ்பிளே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து 120Hz பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து IPS LCD தான். 120Hz வந்து கண்டிப்பாக சூப்பரான விஷயம். நமக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணும்போது சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து இன்னும் சூப்பராக என்ஹான்ஸ் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூவல் பஞ்ச் ஹோல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து படம்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து நமக்கு டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது. இங்கே தான் மோட்டோரோலா ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் வந்து சூப்பரான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 60Hz வந்து கொடுக்கல. ஆனால் நமக்கு 60Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு அந்த பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு நாட்ச் இல்லை, இல்லாட்டி பஞ்ச் ஹோல் கேமரா இல்லை. ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது இல்லாட்டி நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் வீடியோலாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணும்போது நமக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்பிளேயும் நமக்கு வந்து L1 சர்டிஃபைட் தான். அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து 1080p ப்ளே பண்ண முடியும். அதே சமயத்தில் நமக்கு வந்து ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரும் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. சன்லைட் விசிபிலிட்டியும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து 120Hz தான் வாங்கிக்கோங்க. ஸோ ரெண்டு ஃபோன்ஸும் எனக்கு வந்து கால் குவாலிட்டி செல்லு ரிசப்ஷன் வந்து கண்டிப்பாக பிரச்சனையே இல்லை. அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் அண்ட் ஸ்பீக்கர். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன் மோட்டோவில் வந்து வேறு லெவல் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு டேக் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்ஃபோன் ஜாக்குக்கு, ப்ளஸ் ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பீக்கரை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர் வந்து மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸில் வந்து சூப்பர் லவுடாக இருக்குது. ஸோ போக்கோட கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் வந்து சூப்பர் லவுடாக இருக்குது. அதே சமயத்தில் ஹெட்ஃபோன் ஜாக் கூட பார்த்தீங்கன்னா போக்கோவோட மோட்டோவில் வந்து சூப்பராக
நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ போக்கோவில் வந்து நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போக்கோலையும் நமக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்ஃபோன் ஜாக்கும் ஸ்பீக்கர். ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ போக்கோவில் வந்து நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க, மோட்டோவில் வந்து நமக்கு பேக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டு ஃபோன்ஸ்லையும் நமக்கு வந்து ஃபேஸ் அண்ட் லாக் இருக்குது, ஃபேஸ் அண்ட் லாக்கும் நமக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன விஷயம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காம்பஸ் சென்சார் வந்து இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்க்கலாம். ஸோ காம்பஸ் சென்சார் வந்து இல்லாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை எதுவுமே பெருசாக இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களால் காம்பஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, அது வந்து கண்டிப்பாக போக்கோவில் யூஸ் பண்ண முடியும், ஆனால் மோட்டோரோலாவில் வந்து யூஸ் பண்ணல. அதே சமயத்தில் இன்னொரு மைனரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் மேப்ஸில் இருக்கும்போது காம்பஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து நேவிகேட் வந்து பண்ணலாம். ஆனால் காம்பஸ் இல்லைனா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து அந்த இன்டர்நெட் மூலியமாக தான் நம்ம வந்து நேவிகேட் பண்ணோம். ஸோ மார்ஜின் ஆஃப் எரர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கூகுள் மேப்ஸ்லாம் பக்காவாக வேலை செய்து நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து காம்பஸ் சென்சார் வந்து இல்லை, எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஃபோனும் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் பேசிக்கான இந்த ஒரே ஒரு சென்சார் வந்து மோட்டோவில் எதுக்கு விட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் காம்பஸ் சென்சார் மட்டும் நம்மளுக்கு வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பட் அந்த காம்பஸ் சென்சார் வந்து கண்டிப்பாக வந்து இல்லை. அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜில் நமக்கு வந்து போக்கோவில் வந்து பேசிக்கான வேரியன்ட் 17,500, அதே சமயத்தில் மோட்டோலாவும் பார்த்தீங்கன்னா இப்போ 17,500 தான். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 17,500 போக்கோவில் வந்து 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க, மோட்டோவில் நமக்கு வந்து 6GB ரேம் ஆனால் 128GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கான வேரியண்ட்டே நமக்கு வந்து 64GB வந்து அதிகமாக தராங்க. கண்டிப்பாக இது சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு 128GB வந்து மேக்ஸிமமாக போதுமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோல் வந்து நம்மளுக்கு டெடிக்கேட்டடான மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு டெடிக்கேட்டடான மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்து கொடுக்கல, ஏன்னா ஏற்கனவே 128GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது போல் தான் நமக்கு வந்து ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. எதர் வந்து நீங்கள் ரெண்டு நானோஸும் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு நானோஸும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி நமக்கு வந்து 128GB போதுமாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரெண்டு ஃபோன்ஸ்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு வந்து Snapdragon 730G வந்து கொடுத்துருக்காங்க, 6GB ஆஃப் ரேம் இருக்குது. மியோயும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ரேம் மேனேஜ்மெண்ட்லாம் சூப்பராக வந்து பண்ணுது. அப்புறம் நமக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இது வந்து நமக்கு சூப்பராக வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட்டில் எந்த இஷ்யூவும் இருக்காது. அடுத்தது வந்து நமக்கு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சூப்பர் டூப்பர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து போக்கோவில் வந்து MIUI 11 வந்து இருக்குது, கூடி சீக்கிரம் வந்து நமக்கு MIUI 12 அப்டேட் வந்து வரும். இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். நம்மளுக்கு நீங்கள் ஃபோன் அன்பாக்சிங் பார்த்திருப்பீங்க, சுத்தமாக ஒரு ப்ளோட்வேர் கூட இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் கூட நம்மளுக்கு வந்து கொடுக்கல. சூப்பரான விஷயம். ஆனால் என்ன சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்தா கூட நம்மளுக்கு தேவைப்பட்ட கஸ்டமைசேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளிப் பண்ணால் இது நமக்கு வந்து அந்த டார்ச் வரும். ஸோ இந்த மாதிரி அடிஷன்லாம் யூஸ்ஃபுல்லான அடிஷன் வந்து மோட்டோவில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டோ ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஒருவேளை நீங்கள் வந்து ஹார்ட் கோர் மியோயில் வரனா நீங்கள் வந்து போக்கோவுக்கு வந்து போய்க்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ப்ளோட்வேர் வேணா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வேணா, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக மோட்டோவில் ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ரெண்டுத்தில் சூஸ் பண்ணால் கண்ணை மூடிட்டு மோட்டோவில் வந்து சூஸ் பண்ணேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. ஸோ என்றைக்கா இருந்தாலும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் பெஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து அப்டேட்ஸை பற்றி கேட்கலாம். அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஆண்ட்ராய்டு 11 வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆண்ட்ராய்டு 12 வந்து தருவோமா இல்லையா அப்படின்னு சொல்லி தரல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் வந்து வந்துடும். அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பேட்ரி. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மோட்டோவில் வந்து 5000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் நமக்கு வந்து 18W சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. போக்கோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 4500mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து 27W சார்ஜரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போக்கோவை பற்றி பேசுவோம். போக்கோ வந்து நமக்கு சார்ஜிங் வந்து ஈஸியாக ஒரு 1 hour 10 minutes 1 hour 15 minutes வந்து நமக்கு 100% வந்து சார்ஜ் ஆகிடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4500mAh பேட்டரி வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து நிற்கும். உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8
ஹவர்ஸ் அப்படி ஸ்க்ரீன் டைம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்ரோலா, மோட்ரோலா வந்து நமக்கு 5000 எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது, அப்புறம் 18 வாட் சார்ஜர் இருக்குது. ஸோ 18 வாட் சார்ஜர் வந்து கொஞ்சம் கம்மி தான். நான் டெஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 0 to 100% வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 90% இருக்கும், 1.5 hour வந்து போயிடுது. 90% 1.5 hour சார்ஜ் பண்ணி ஃபைனல் 10% மட்டும் ரொம்ப ஸ்லோவாக வந்து சார்ஜ் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் வந்து அந்த ஃபைனல் 10 நிமிஷம் எடுத்துச்சு. ஸோ டோட்டல் சார்ஜ் டைம் வந்து அரௌண்ட் நம்மளுக்கு வந்து 2 hours வந்துருக்கு. ஸோ சார்ஜ் வந்து கண்டிப்பாக ஸ்லோ தான், ஆனால் பேட்டரி லைஃப் வந்து இதில் மிருகத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேற்று தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிளில் நமக்கு வந்து ஈஸியாக ஒரு 8 hours ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு 61% வந்து பேட்டரி ரிமைனிங்காக இருக்குது. ஸோ 61% பேட்டரியில் ஸ்க்ரீன் ஆன் டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4.5 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடச்சிருச்சு. இன்னும் நமக்கு வந்து 61% வந்து பேட்டரி வந்து ரிமைனிங்காக இருக்குது. ஸோ இதில் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து 1.5 days நீங்கள் ஹெவி யூஸராக வந்தால் கூட கிடைக்கும், ஆனால் லைட் யூஸராக இருந்தால் உங்களுக்கு வந்து 2 நாள் கூட கிடைக்கும். ஸோ பேட்டரி லைஃப்பில் ஒரு சூப்பரான ஃபோன் என்னன்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் கண்ணு மூடிட்டு வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து கேமிங். ஸோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் 2 phones நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 2 phones வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன், பப்ஜிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, கண்ணு மூடிட்டு நீங்கள் வந்து 2 phones வாங்கலாம், ஹீட்டிங் இஷ்யூவும் எதுவுமே வந்து இல்லை. அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கேமரா கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ 1 Fusion Plus வந்து நமக்கு 64 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது, 5 MP மேக்ரோ இருக்குது, 2 MP டெப்த் சென்சார் இருக்குது. அதே சமயத்தில் போக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 MP கேமரா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, 8 MP டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க, 2 MP மேக்ரோ, அப்புறம் நமக்கு வந்து 2 MP டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து மோட்டோவில் வந்து செல்ஃபி கேமரா வந்து நமக்கு 16 MP கொடுத்துருக்காங்க, போக்கோவில் வந்து 20 MP அப்புறம் 2 MP டெப்த் சென்சார் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். கேமரா பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நான் சொல்லியிருந்தேன் 20,000 rupees போக்கோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிவிட்டேன். ஆனால் இப்போ வந்து அதை மோட்ரோலா பீட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டே லைட் கேமராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே லைட் கேமராவில் வந்து மோட்ரோலா வந்து அரிச்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். மோட்ரோலா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அப்படியே வந்து நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான ஒரு ஓவர் சேச்சுரேஷனோ எதுவுமே இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டைனாமிக் ரேஞ்சும் கண்டிப்பாக போக்கோவோட வந்து பெட்டராக இருக்குது. ஸோ டே லைட்டில் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து மோட்ரோலா வந்து போக்கோ வந்து பீட் பண்ணிடும். ஸோ நேற்று வந்து நம்ம ஒரு போல் கூட பண்ணியிருந்தோம், அந்த போலில் கூட நிறைய பேர் நீங்களே சூஸ் பண்ணியிருந்தீங்க. எங்கே எனக்கு வந்து ஏவா பிஆ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஏ தான் சூஸ் பண்ணீங்க. ஸோ ஏ வந்து நம்மளுக்கு மோட்ரோலா 1 Fusion Plus. அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து டே லைட்க்கு அப்புறம் நைட்டை பற்றி பேசும்போது நைட்டில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக போக்கோ வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு லீட் எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டே லைட்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து மோட்டோவில் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் நைட்டுன்னு வரும்போது மட்டும் ஓரளவுக்கு ஒரு 1% 2% பார்த்தீங்கன்னா போக்கோ வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து நமக்கு ஒயிட் கேமராவில் கூட பார்த்தீங்கன்னா அதே விஷயம் தான். போக்கோ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சேச்சுரேஷன் வந்து பண்ணுது, ஆனால் இந்த ஃபோன் அதாவது மோட்டோ 1 Fusion Plus பார்த்தீங்கன்னா சுத்தமாக நமக்கு வந்து சேச்சுரேஷன் இல்லை, நமக்கு வந்து அப்படியே நேச்சுரல் கலர்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ டே லைட்டில் நார்மல் கேமராவும் சரி வைட் ஆங்கிள் கேமராவும் சரி மோட்டோ 1 Fusion Plus வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நைட்டுன்னு வரும்போது மட்டும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு போக்கோ வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டராக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபோக்கஸ்லாம் எடுக்கும்போது போர்ட்ரேட் மோட் எடுக்கும்போது செல்ஃபி கேமரா வந்தாலும் சரி பேக் கேமராவில் இருந்தால் சரி எச் டிடெக்ஷன் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். நல்லா இல்லைன்னா நமக்கு வந்து நார்மலாக இருந்தால் ஓகே, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி முடி அந்த மாதிரி இடத்துல மட்டும் எச் டிடெக்ஷன் வந்து ஸ்லைட்டாக வந்து நமக்கு தென்னது. ஸோ ஜூம் பண்ணி பார்த்தா அது வந்து உங்களால் வந்து பார்க்க முடியுது, ஆனால் அது வந்து ஒரு மைனரான பிரச்சனை தான். எனக்கு தெரிஞ்சு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தா வந்து சரி பண்ணிடுவாங்க, ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போக்கோ வந்து ஈஸியாக வந்து பீட் பண்ணிடும். அடுத்தது வந்து செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் கூட திருப்பியும் மோட்டோ 1 Fusion Plus தான் வந்து ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா நான் அப்பயே சொல்லியிருந்தேன் போக்கோட ரெட்மி Note 9 Pro Max வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவும் பார்த்தீங்கன்னா போக்கோட மோட்டோ 1 Fusion Plus வந்து கண்டிப்பாக செல்ஃபி கேமராவில் வந்து நல்லா இருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு திருப்பியும் அதே தான், நமக்கு வந்து கலர்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கு, என்ன இருக்கோ நம்மளுக்கு வந்து அது காட்டு தான். நான் போக்கோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஃபேஸை வந்து பிரைட் ஆகுது, அப்புறம் நமக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு விடுது. நான் வந்து பியூட்டி மோட் ஆஃப் பண்ணாலும் நமக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு விடுது. ஸோ அது வந்து சில பேருக்கு வந்து பிடிக்கும், ஆனால் ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு பெர்ஸ்பெக்டிவாக பார்க்கும்போது கண்டிப்பாக மோட்டோ 1 Fusion Plus வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஓவரால கேமராவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ 1 Fusion Plus வந்து சூப்பர் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் நைட் மோடில் மட்டும்தான் போக்கோ வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ டோட்டலாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மோட்டோ 1 Fusion Plus வந்து கேமராவில் வின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக நம்மளுக்கு வந்து வீடியோ கேமரா,
வீடியோ கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டா வீடியோ கேமரா வந்து நான் ட்ரா அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டுத்துலேயும் எனக்கு வந்து 4K எடுத்து பார்த்தேன். ரெண்டுத்துலேயும் எனக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து சூப்பராக இருக்குது. கலர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா போக்கோ வந்து கொஞ்சம் சேச்சுரேஷனாக இருக்குது. ஆனால் வீடியோவில் எனக்கு வந்து மோட்டோவில் கூட கொஞ்சம் சேச்சுரேஷன் வந்து பண்ணுது. ஸோ வீடியோ வந்து ரெண்டுத்துலேயும் சூப்பராக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஓவரால் வினர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டோ ஒன் ஃபிஷன் ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஃபைனலாக வந்து நமக்கு ப்ரைசிங் ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் எனக்கு வந்து 17,500 ருபீஸ் தான் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. மோட்டோவில் வந்து நமக்கு 17,000 ருபீஸ்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க, 500 ருபீஸ் ஏற்றிருக்காங்க. ஸோ 17,500 ரெண்டுத்துல எனக்கு வந்து 6GB ரேம் தான் கொடுக்குறாங்க. ரெண்டுத்துல எனக்கு வந்து ஸ்னாப் டிராகன் 730G தான் இருக்கு. ஆனால் எங்கே மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோல 64GB தான் கொடுக்குறாங்க, மோட்டோவில் வந்து நமக்கு 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க, அப்படியே டபுள் த ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து போக்கோ வாங்கணுமா மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு மீவையோட பரம ரசிகன் தான், எனக்கு மீவை கண்டிப்பாக வேணும், அதே சமயத்தில் எனக்கு வந்து 120Hz தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போக்கோ வாங்கிக்கலாம். போக்கோவில் இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபாஸ்டர் சார்ஜிங் வந்து இருக்கு. இல்லை நீங்கள் மோட்டோவில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டோவில் வந்து நமக்கு பாப்அப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எந்த விதமான அந்த நாச் எதுவுமே இல்லை. அதே சமயத்தில் இதோட செல்லிங் பாயிண்ட்டே கண்டிப்பாக ஸ்டாக் ஹேண்டட் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, பெட்டர் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமராஸ் கூட மோட்டோவில் வந்து பெட்டராக இருக்குது. அது இல்லாமல் நான் சொல்லியிருந்த ஸ்பீக்கர் அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் கூட போக்கோவோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ரொம்ப சூப்பரான ஃபோன், எந்த ஃபோன் வாங்கினாலும் நீங்கள் வந்து ஹாப்பியாக வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் எந்த ஃபோன் வந்து பெட்டரான ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் வந்து பெட்டரான ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இதே வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கா அனுப்பிங்க, ஏதாச்சும் இல்லை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காமல் நமக்கு இதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.